Mom, Dad, Priya, Mom, Dad, Priya. Inna da? Where's Dad? Dad inge? Visu, there is. Priya. Priya, Bharathi Vishima Bairavi paaka poyirka. Inna venu solla. Bharathiye or vali kondu vande avale padik padi vaangnuna aalaal try pannittu irukom. Ana endha route liye work out aavliye. इन्नु यत्तन नाल दा इपड़ी पोई टिर करते ये वना कुंदा अंदा पोर पिरुके नी ये ना पने रुके ना ट्राई पना में इला मम्मी कोवल ले रेंड दरुए आवले नंबर वेके लान ट्राई पने आना अंदर रेंड अटेम्प्ट वेस्ट दा आवा एने नंबर आ माधरी तेरी ला इपो आवा पोर पोके पाता அவளோட பழைய ஃப்ரெண்ட் கணேஷ் கிட்டயோ இல்ல அந்த மலேசியா வக்கீல் கர்ணாகரன் கிட்டயோ சேர்ந்துடுவா போல இருக்கு. ஏது நீ சொல்றத பார்த்தா உண்மையிலே அவ மேல ஆசை இருக்கிற மாதிரி தெரியுது. நெவர் மாம். அந்த ரெண்டு பேர்ல அவ யார்கிட்டயாவது சேர்ந்துட்டானா நாவ கூட வாழ்ணும்னு நம்ம போடுற டிராமா வொர்க் அவுட் ஆகாம போய்டுமே. அது எப்படி ஸ்ரீ? அவ அப்படி போகாம பாத்துக்கிறதுக்கு தான் பைரவி பால் பாண்டின ரெண்டு வேலக்காரங்களை வெச்சிருக்கோம் இல்ல அவங்க விட்டுருவாங்களா என்ன அவங்கள நம்புறது வேஸ்ட் மாம் நான் பார்த்தி கேர்க்கணும் ஆகாதவன் அதனால நான் அவளை வழி கொண்டு வரது கஷ்டம் ஆனா பைரவியும் பால் பாண்டியும் பார்த்தி கூட இருக்கவங்க தானே அவங்களால ஏன் முடியல அதுல அவங்க மேல தப்பு இல்ல பால் பாண்டியும் பைரவியும் பேசிட்டு தான் இருக்காங்க ஆனா அதுல குறுக்கிடுறது கண்ணம்மா தான் அவளை தீத்து கட்டிட்டா எல்லா மேட்டரும் ஈஸியா சால்வ் ஆயிடும்னு பார்த்தா நம்ம கெட்ட காலம் எஸ்கேப் ஆயிட்டே போறாளே போலீஸ்க்கும் நம்ம மேல சந்தேகம் வந்துட்டதால அடுத்த அட்டெம்ப்ட் போறதுக்கும் யோசனையா இருக்கு கண்ணமாவை விடுங்க மாம் எனக்கு என்னமோ அவ தடையா தெரியல நீங்க நினைச்சா பார்த்தியை இப்ப கூட கொண்டு வரலாம் ஆனா ஏன் யோசிக்கிறீங்கன்னு தெரியல இப்பவே கொண்டு வரலாம்னா எப்படி சந்திரவும் கேட்டும் மூட்டையா தூக்கின்னு வந்தாங்களே அந்த மாதிரி கொண்டு வரலாங்கறியா அப்படி கொண்டு வந்தா அவங்க கூட ஒரு நிமிஷமாவது இருப்பாளா அவளுக்கு நம்ம மேல கோபம் தான் வரும் என்ன கேட்டா அதா கரெக்ட்டான ஐடியா ஏனா இத்தனை நாளா அமைதியான முறையில ட்ரை பண்ணி பார்த்தோம் முடியல இனிமே அதிரடியா அவளை கொண்டு வரது தான் ஒரே வழி கரெக்ட் எனக்கும் அதா சரின்னு படுது ஆனா இது யாரு வெச்சு செய்யிறது அதிரடினா கேட்டும் சந்திரன் தான் வேற யாரு நோ நோ நாட் देम நாம செய்யறது அதிரடியா இருந்தாலும் அத செய்றவங்க அமைதியானவங்களா இருக்கணும் பால் பாண்டியும் பைரவியும் தான் அதுக்கு கரெக்ட்டான ஆளுங்க அவங்களுக்கு கூட ஒரு டின்னர் கொடுப்போம் அந்த டின்னர்ல அவங்க கிட்ட நம்ம பிளான் பத்தி டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம் அவங்க இதுக்கு சம்மதிக்கலனா அது எப்படி சம்மதிக்காம போவாங்க பிரஸ்ங்கற பிடிமானம் நமக்கிட்ட இருக்குல்ல கண்டிப்பா சம்மதிப்பாங்க சமதிக்க வெக்கறோம் குண்டு குண்டு கத்திரிக்காய் குண்டு குண்டு வெண்டைக்காய் இல்லப்பா கத்திரிக்காய் தெரியுமா இதோ பார் கத்திரிக்காய் சொல்லு பார்க்கலாம் குண்டு குண்டு கத்திரிக்காய் குண்டு குண்டு வெண்டைக்காய் இல்லப்பா வெண்டைக்காய் வராது கத்திரிக்காய் குழம்புல எல்லாம் போட்டு சாப்பிடுவோமே மம்மி கூட ஆணு ஊட்டுவாங்களே உனக்கு அந்த கத்திரிக்காய் குண்டு குண்டு கத்திரிக்காய் உருண்டையான சுண்டைக்காய் உருண்டையான கத்திரிக்காய் ஐயோ கத்திரிக்காய் இல்ல சுண்டைக்காய் கசப்பா இருக்கும் அது இங்க பார்ப்பா சொன்னா கேக்கணும் படிக்கணும்ல நீ இங்க பாரு நல்ல புள்ள இல்லையா இங்க பாத்தியா படிச்சு பெரியவன் ஆகணும்ல நீ இங்க பாரு ராஜா டேய் வேணாண்டா வேணாண்டா செல்லம் இல்ல நீ இங்க பாருடா குண்டு குண்டு கத்திரிக்காய் சொல்லு பார்க்கலாம் குண்டு குண்டு கத்திரிக்காய் சொல்லு இந்த பாரு நீ சொல்லிட்டேன்னா நான் உன விளையாடுவேன் ஏய் வனிதா எப்ப வந்த இப்பதான் வந்த என்ன உன் புருஷனோட திரும்ப எந்த தகராறு இல்லையே அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத இப்ப புதுசா ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கே என்ன பிரச்சனை ஏனே கலெக்டர் கோஸ்ல இருக்குதுனால
நீ என்ன வேணாலும் செஞ்சிரதா? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலையே. எதுக்குனே அந்த வர்ஷாக்கு வேலை வாங்கி கொடுத்த? நான் ஒன்னும் வர்ஷாக்கு வேலை வாங்கி கொடுக்கலையே. நீங்க வாங்கி கொடுக்காம மாமா பெரிய கம்பெனில ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு வேலை வாங்கி கொடுத்தான்னு எப்படி சொன்னா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல வனிதா. என் ஃப்ரெண்டோட கம்பெனில ஃபேஷன் டிசைனர் ஜாபுக்கு வேகன்சி இருக்குன்னு சொன்னான். எனக்கு அப்பதான் வர்ஷா பத்தி ஞாபகம் வந்தது. ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணு அவ்வளவுதான் சொன்னேன். மத்தபடி நான் ரெக்கமெண்ட்லாம் பண்ணல. அது அவ டாலன்ட் கிடைச்ச வேலை. சும்மா கதை விடாதானே. நான் அந்த கம்பெனிக்கே ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன். ஃபேஷன் டிசைன்ல வேகன்சில கிடையாதான். கலெக்டர் சொன்னாருங்கிறதுக்காக தான் அந்த போஸ்டே புதுசா உருவாக்கியிருக்கோம். இதனால எங்களுக்கு மாசம் 25,000 அடிஷனல் லாஸ்ன்னு உங்க ஃப்ரெண்டே சொன்னாரு. அப்படியா சொன்னா? என்கிட்ட ஒரு மாதிரி சொல்லிட்டு உன்கிட்ட வேற மாதிரி சொல்லிருக்கான். நான் அப்படி எதுவும் சொல்லலையே. இரு, எதுக்கு டவுட்? அவர்க்கே ஃபோன் பண்ணி கேட்றலாம். ஏய் வனிதா, எதுக்கு அவசரப்படுற? ஃபோன் பண்ணி சொன்னேன், ஆனா அவளுக்குன்னு ஒரு போஸ்ட்லாம் கிரியேட் பண்ண சொல்ல. ஃபோன் பண்ணி சொன்னேன், ஆனா அவளுக்குன்னு ஒரு போஸ்ட்லாம் கிரியேட் பண்ண சொல்ல. பாத்தியா, இப்ப நீயே ஒத்துக்கிட்ட இல்ல? எதுக்குன்னு உனக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? ஏற்கனவே அவ ஆம்பளை பையன் மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஊர சுத்துறா, போதா குறைக்கு சிகரெட் வேற பிடிக்கிறா, இதுல சம்பாதிக்க வேற ஆரம்பிச்சா அவ ஆட்டம் தாங்க முடியாது. அது மட்டும் இல்லனே, ஒரு பொண்ணா லட்சணமா அடக்க ஒடுக்கமாவும் இல்ல. எந்த நேரம் பார்த்தாலும் ப்ளூடூத்தை காதுல மாட்டிக்கிட்டு யாருக்கிட்டயோ பேசுறதோ சிரிக்கிறதோ. அவ கேரக்டர் சரியில்லைனே. எதுக்கு இந்த மாதிரி பொண்ணுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்றீங்க? நாளைக்கு வேலைக்கு சேர்ந்த இடத்துல ஏதாவது கெட்ட பேர் வந்துச்சுன்னா அது உனக்கு தானே அசிங்கம். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பழக்க வச்சேன்னா உன்ன தப்பா நினைக்க மாட்டாங்க. வேணானே, இனிமே அவ விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இரு. அவகிட்ட பழகுற வேலைய கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ. இத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நான் கிளம்புறேன். வரே அண்ணே. என்னாச்சு? வனிதா புலம்பிட்டே போறா? அத விடு, பிரபு ஒரு மாஸ்டர் வந்தாரு. அவர் எப்படி டீச் பண்ணிட்டு இருக்காரு? இவ்வளவு சொல்ற, நீ கேட்கவே மாட்டேங்கிறியடா. நீ சொல்லு, இங்க வா, இங்க வா, உட்காரு, வா, இங்க வா, 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 போக கூடாது. நான் இவ்வளவு சொல்லி தரல மாமா, பொறுமையா ஒழுங்கா சொல்லு. இத பார், குண்டு குண்டு கத்திரிக்காய். இங்க பாரா, இவ்வளவு தூரம் சொல்றல கேளண்டா. குண்டு குண்டு கத்திரிக்காய். சரி சரி சரி, வாணா 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 வாணா, அழுவாத அழுவாத. இங்க பார் மாமா, பார் இங்க பார், இத பார், இத பார். நான் நாளைக்கு வரும்போது உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வருவேன். இந்த பாரு, குண்டு குண்டு கத்திரிக்காய். தட்டு பாத்தியா நீ? வட்டமான தட்டு. சொல்லு பாக்கலாம். இன்னைக்கு தானே முதல் நாள், தெரியல பாப்போம். இவ்வளவு சொல்ற கேட்க மாட்டேங்கிறியா நீ? சொல்லு, ஒழுங்கா சொல்லு. பிரபு அழுகிற சத்து கேக்குது. உனக்கு அழுக மட்டும் வருதா? சொல்ற சொல்லு. சொல்லு, ஒழுங்கா சொல்லு. என்ன நீ படிக்கிற? சொல்றதெல்லாம் மாத்தி மாத்தி சொல்லிட்டு. சார் நிறுத்துங்க. என்ன இது? அது இல்ல மேடம். என்ன சார் இவனுக்கு ஞாபகம் மருந்து இருக்கு, அப்பப்ப மறந்துடுவான். நீங்க தான் கொஞ்சம் பொறுமையா கோபப்படாம பாத்துக்கணும்னு சொன்னே இல்லையா? அதுக்காக தானே சார் டியூஷன் டீச்சரை வச்சது. நீங்க சேரும்போது நான் அப்படி பாத்துக்கறேன் இப்படி பாத்துக்கறேன்னு சொல்லிட்டு முதல் நாளே குழந்தைய போட்டு இப்படி அடிச்சிருக்கீங்க, அதுவும் தலையில. சாரி மேடம், ஏதோ டென்ஷன்ல அப்படி செஞ்சுட்டேன். இனிமே அந்த மாதிரி நடக்காம பாத்துக்கறேன். வேணா சார், ப்ளீஸ்.
ஸ்கூல்ல ஏன் பையன் மனசு பாதிக்கிற மாதிரி நடந்ததுனால தான் நான் ஸ்கூலுக்கு அனுப்புறதே நிறுத்தி வச்சிருக்கேன். டியூஷன்ல அதே நிலைமைனா அப்படிப்பட்ட டீச்சர் எனக்கு தேவையில்லை. இல்ல மேடம், இந்த ஒரு தடவை சாரி சார், எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லை. ப்ளீஸ் நீங்க கிளம்புங்க. கிளம்பா என்ன சார் 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 ஒன் மினிட் கண்ணம்மா, என்ன பண்ற கண்ணம்மா? நீங்க இதுல தலையிடாதீங்க. கண்ணம்மா கொஞ்சம் தள்ளு. எக்ஸ்கியூஸ் மீ சார் சார் ப்ளீஸ் ஜஸ்ட் அ மினிட் ஜஸ்ட் அ மினிட். என்ன கண்ணம்மா, ஏன் இப்படி நடந்துக்கிற? டீச்சிங்னா அப்படிதான் இருக்கும். அப்பதானே பிரபுக்கும் ஒரு பயம் இருக்கும். அதுக்காக அதுக்காக அவர் வராதீங்கன்னு சொன்னா பிரபுவோட ஃபியூச்சர் என்ன இருக்கு? தயவு செஞ்சு இதெல்லாம் நீங்க தலையிடாதீங்க. இப்படிதான் அவசரப்பட்டு எல்லாத்தையும் முடிவெடுக்கிற? யாரு? நான் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறனா? சார் நீங்க ப்ளீஸ் கிளம்புங்க. சார் ஏன் கண்ணம்மா எல்லாத்துக்கும் இப்படி பிடிவாதமா இருக்க? யாரு யார் பிடிவாதமா இருக்கிறது? நீங்களே இல்ல நானா? என் அக்கா வீட்டுக்காரர் உங்ககிட்ட வந்து ஏதாவது பிரஸ்ல வேலைக்கு சேர்த்து விடுங்கன்னு சொன்னப்ப நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்றது இல்லைன்னு பிடிவாதமா இருந்தீங்களே. இப்ப வருஷாக்கு மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணி வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க. கண்ணம்மா நான் வருஷாக்கு வேலை வாங்கி கொடுத்தது வருஷாக்கு வேலை வாங்கி கொடுத்தத பத்தி நான் தப்பா சொல்லல. அவ வேலைக்கு போகட்டும், நல்லா வரட்டும். உங்க ஃபேமிலி கிட்ட ஒரு மாதிரியோ எங்க ஃபேமிலி கிட்ட வர மாதிரியோ நடந்துப்பீங்களா? என்கிட்ட நல்லா பேசி பழகிட்டு இருந்த என் மாமா இப்ப ஒரு பேச்சு கூட என்னை பத்தி விசாரிக்கிறது இல்ல. அவர் இந்த அளவுக்கு மாறினதுக்கு காரணமே நீங்க தானே? இப்ப எங்க போச்சு உங்க நீதி நேர்மை எல்லாம்? என்ன கண்ணம்மா ஏதோ ஏதோ பேசுற? இப்ப நீ என் நேர்மையை சந்தேகப்படுறியா இல்ல என்னையே சந்தேகப்படுறியா? சந்தேகப்படணுமா? இப்ப நான் சந்தேகப்பட்டது உங்க நேர்மையை தான். இனி உங்க மேலே சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க. சந்தேகப்பட்டது உங்க நேர்மையை தான். இனி உங்க மேலே சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க. அரடே வாங்க சார், இப்பதான் உங்களை தேடி மாடி வரைக்கும் போயிட்டு வந்தேன். வாங்க உட்காருங்க. அப்புறம் அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி பாரதிட்ட பேசினீங்களா? அவ என்ன சொன்னான்? புருஷன் கூட சேர்ந்து வாழ சம்மதிச்சாளா? என்ன சார் நான் கேட்கறேன், அமைதியாயிட்டீங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எதுவும் நடக்கல, ஆனா நான் பயந்த மாதிரி தான் நடந்துச்சு. நான் ஸ்ரீகாந்த் பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே பாரதி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. இது நீங்களா பேசல, யாரோ உங்களை இப்படி பேச சொல்லியிருக்காங்க அப்படின்னு பளிச்சுன்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் என்ன சொல்றதுன்னு தெரியல, அப்புறம் இப்படி சமாளிச்சிட்டேன். அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கதுன்னு செய்யுது. நம்ம சொல்றதுல வெறும் ஃபார்மாலிட்டி தானே இருக்கு. பாரதி சொல்ற நியாயத்துக்கு முன்னாடி நம்ம பேசுற பழைய பஞ்சாங்கம் எப்படி ஏற்படும்? எது சார் பழைய பஞ்சாங்கம்? புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து வாழணும் நினைக்கிறது பழைய பஞ்சாங்கமா? ஒரு நல்ல புருஷனோட கருத்து வேறுபாடு வந்து பொண்டாட்டி பிரிஞ்சிருந்தா அவங்க ரெண்டு பேரும் பேசி சேர்த்து வைக்கிறது தப்பு இல்ல. ஆனா ஒரு தப்பான புருஷனோட பொண்டாட்டியை சேர்த்து வைக்கணும்னு நாம நினைக்கிறது ஸ்ரீகாந்த் தப்பான புருஷன். என்னங்க தப்பான புருஷன்? ஊருக்குள்ள எவன் நல்ல புருஷன் சொல்லுங்க பாப்போம்.
ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்க வழி இல்லாம கூட சந்தர்ப்ப கடைசி தப்பு பண்ணதா செய்றான். சீகாத் மாதிரி பெரிய கோடீஸ்வர புருஷன் வேணா முன்ன பிட்ட இருக்கதா செய்வான். இவதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறோம். அது எப்படிங்க முடியும்? பார்த்தி பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்கள பத்தி தெரிஞ்சிருந்தோம் எனக்கே உடன்பாடு இல்லாத ஒரு விஷயத்த நான் போய் பேசின பாருங்க. ஏமலதான் தப்பு. அதாங்க காரணம். இப்ப உங்க வயல இருந்து வந்துச்சு பாத்தீங்களா? உங்களுக்கே உடன்பாடு இல்லாத ஒரு விஷயத்த உங்களை விட்டே பாரதி கிட்ட பேச சொன்ன பாத்தீங்களா? ஏன் புத்திய செருப்பால் அடிக்கணும்? என்னங்க அது? இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்னங்க உங்க நோக்கம் பாரதியையும் ஸ்ரீகாந்தையும் சேர்த்து வைக்கிறதா இருந்தா உண்மையான அக்கறையோட பேசிருப்பீங்க. ஆனா நீங்க நான் சந்தேகப்பட்ட மாதிரி தான் பேசிருக்கீங்க. என்ன சந்தேகப்பட்டீங்க? எனக்கு நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல. தயவுசெய்து எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசுங்க. வேற என்ன? நீங்க உங்க பொட்டாட்டி பிரிஞ்சிருக்கீங்க, பாரதியா புருஷனை பிரிஞ்சிருக்கா. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு பாரதி இரண்டாம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறீங்க, அப்படித்தானே? அபத்தமா பேசுறீங்க. நான் ஒண்ணு அபத்தமா பேசல, அர்த்தத்தோட தான் பேசுறேன். மலேசியால இருந்து வேலை மெனக்கிட்டு எதுக்காக இந்தியாவுக்கு வந்தீங்க? உங்க ஒய்ஃப் டைவர்ஸ் கேஸ் தானே முடிஞ்சு போச்சுல, புறப்பட வேண்டியதானே? அதுக்கப்புறம் இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கீங்களே எதுக்கு? பாரதி இந்த வீட்டுல இருக்காங்கிற காரணத்துக்காக தானே? சம்பந்தம் சம்பந்தம் முடிச்சு போறாதீங்க. சம்பந்தம் இருக்கு, அதை நான் சொல்றேன். நொந்து போயிருக்கிற பாரதி கிட்ட அன்பா அனுசரணையா இருக்கிறப்ப நடிச்சு அவளை ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தான் உங்க திட்டம். நீங்க மதத்துல இருந்து குடும்பத்துல பிரச்சனை தான். ஒத்துமை இருந்த அக்கா தகச்சுக்குள்ள இடவளை உண்டாக்கிட்டீங்க. நான் எதுக்குங்க அப்படி பண்ணணும்? அதுல எனக்கு என்ன லாபம் இருக்கு? உங்களை தவிர்த்து பாரதிக்கு வேற யாருடைய அன்பு கிடைச்சிட கூடாங்கிற எண்ணம் தான். சாரி, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பாரதி கூட பழகினது உங்களுக்கு தப்பான அர்த்தத்தை கொடுத்துருக்கு. தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. உங்க மன்னிப்பு எல்லாம் யாருக்கு வேணாம், கொண்டு போய் குப்பையில போடுங்க. சீக்கிரமா நீங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணாலே போதும்.